என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சிலுவையில் இரட்சகர் மரித்த அவருடைய மரணத்தை குறித்த நாட்களிலே நாம் தியானிக்கிறோம். அவரை குறித்து வேதம் எழுதி வைத்த எத்தனையோ நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறியது. இன்றைக்கும் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 22:14 வசனம். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று என்று சொல்லியிருக்கிறது. இரட்சகர் இயேசு சிலுவையில் தொங்கின பொழுது நடந்த ஒரு நிகழ்வை யோவான் தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:34 வசனம். ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. சங்கீதக்காரன் எழுதுகிறான், என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே ஓடிற்று என்று சொல்லி வாசிக்கிறார். இங்கே இரட்சகர் இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் உயரத்தில் தொங்குகிறார். ஒரு போர்ச்சேவகன் கீழே இருந்து ஒரு ஈட்டினால் இரட்சகர் இயேசுவின் விலாவிலே குத்துகிறார். அவன் குத்தின இடம் சரியாக ஆண்டவர் இயேசுடைய எலும்புகளுக்கு கீழ் உள்ள அடிப்பகுதியின் வழியாக அது வயிற்றுப்பகுதியை தாண்டி உதரவிதானத்தை தாண்டி ஆண்டவருடைய இருதயத்திற்குள் அந்த ஈட்டி பாய்ந்து சென்றதான். இருதயத்தில் இருந்து இரத்தமும் நீரும் புறப்பட்டு உதரவிதானத்தின் வழியாக அவருடைய குடல்களின் நடுவே ஓடிற்று என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே ஓடிற்று என்று வாசிக்கிறோமே, அப்படியே எழுத்தின்படி இரட்சகர் இயேசுடைய விலாவிலே ஈட்டி பாய்ந்தது. இது எதற்காக? இந்த பாடுகள் எதற்காக? அவர் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட வேதனை எது தெரியுமா? நீங்கள் எல்லாரும் இருதயத்தில் அனுபவிக்கிறீர்களே, அந்த வேதனையைத்தான் இரட்சகர் இயேசு அன்றைக்கு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். தண்ணீரும் இரத்தமும் ஓடியது என்றால் கடைசி சொட்டு இரத்தத்தையும் இந்த இரட்சகர் உங்களுக்காக எனக்காக சிந்தினார். இதை விட உங்களை அவர் நேசிக்கிறார் என்பதற்கு வேறு என்ன அடையாளம் வேண்டும்? இதை விட அவர் உங்கள் மேல் அன்பு கூறுகிறார் என்பதற்கு வேறு எந்த நிரூபணம் வேண்டும்? இன்றைக்கு யாரும் என்னை நேசிக்கவில்லை, என்னை நேசிப்பார் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று கதறிக்கொண்டிருக்கிறீர்களே, கல்வாரி அண்டைக்கு வாருங்கள். இரத்தமும் தண்ணீரும் அவருடைய இருதயத்திற்குழுந்து பாய்ந்து செல்கிற அந்த காட்சியை இந்த வசனத்தின் வழியாய் நோக்கி பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய இருதயத்திலிருந்து ஓடிய இரத்தம் எனக்காக, உம்முடைய இருதயம் எனக்காக பிளக்கப்பட்டது. என் இருதயத்தை பிளக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தையான வார்த்தைகள், அவமானங்கள், கடினமான சொற்கள், இவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், என்னையும் குணமாக்கும் என்று கேட்கும் பொழுது இந்த இயேசு, உங்கள் இருதயத்தின் வேதனையை அறிந்த இயேசு உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். இன்றைக்கு உங்கள் மனக்காயங்கள் ஆறும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாழ்வில் நடந்த நிகழ்வுகள், வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள், எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்ற பயத்து நிமித்தம் உண்டான மனவேதனைகள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு நிச்சயம் நீக்கி போடுவார். அதற்காகவே அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் சுவிசேஷ புத்தகத்தில் நிறைவேறினதை நாம் காண்கிறோம். அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். உங்களுக்காக இரத்தம் சிந்தப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் இருதய வேதனை மாறும், மனக்காயங்கள் தீரும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவை இந்த பூமியில எங்களுக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி மறிக்கும்படி நீர் அனுப்பி கொடுத்தீர். அவருடைய கடைசி சொட்டு இரத்தமும் உம்முடைய ஜனமாகி எங்களுக்காக சிந்தப்பட்டதப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இருதயத்தை பிழக்கின்ற வேதனைகளின் வழியாய், துன்பத்தின் வழியாய், கண்ணீரின் வழியாய் மரணப்பள்ளத்தாக்கிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையுமே ஆண்டவர் ஆற்றி தேற்றும்படி அஜபிக்கிறனப்பா. இரட்சகர் இயேசு தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி கல்வாரியில் தன் அன்பை நிரூபித்தாரே, அந்த அன்பு உங்கள் பிள்ளைங்க உள்ளத்தில் ஊற்றப்படட்டும்பா. உங்கள் பிள்ளைங்க இருதயத்தின் காயங்களை ஆற்றட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு மனக்காயங்களை ஆற்றுகிற கிறிஸ்து இவர்கள் மனக்காயங்களை ஆற்றி
ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ராஜா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இயேசுவின் இருதயம் உங்களுக்காய் பிளக்கப்பட்டது. உங்கள் இருதயத்தை பிளக்கிற சகல வேதனைகளையும் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுங்கள். அவர் உங்கள் மனக்காயங்களை ஆற்றுவார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.